ஹலோ எவ்ரி ஒன், M.Pharm என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபார் M.Pharm அப்படின்னு பார்க்கலாம். இது நோட்டிஃபிகேஷனில் அனெக்சர் 7 வந்து இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் கூட நீங்கள் கிளிக் பண்ணி இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் தான், அப்படின்னா இப்போதைக்கு இருக்கிற ரேண்டமான சீட்ஸ் தான் இது. பட் இதில் வந்து கொஞ்சம் கூட குறைய வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்திங்கன்னா 2 காலேஜ் தான், ஒன்று மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இன்னொன்று மதுரை மெடிக்கல் காலேஜ். இதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக M.Pharm அட்மிஷனுக்கு டோட்டலாக வந்து 4 டிபார்ட்மெண்ட் தான் இதில் அவைலபிள். ஃபார்மச்சூட்டிக்ஸ், ஃபார்மச்சூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாகனசி, ஃபார்மகாலஜி. இதில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பார்த்திங்கன்னா இந்த 4 டிபார்ட்மெண்ட்லேயும் 10 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். மதுரை மெடிக்கல் காலேஜில் பார்த்திங்கன்னா ஃபார்மச்சூட்டிக்ஸில் 10 சீட்ஸ், ஃபார்மச்சூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒன்லி 4 சீட்ஸ் தான் இருக்குது, ஃபார்மகாகனசியில் 10 சீட்ஸ் இருக்குது, ஃபார்மகாலஜியில் சீட் வந்து கிடையாது. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் தான் டோட்டலாக 40 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. மதுரை மெடிக்கல் காலேஜில் 24 சீட் மட்டும்தான் இப்போதைக்கு, அதாவது டென்டேட்டிவாக அவைலபிளாக இருக்கிற சீட்ஸ். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா ஃபார்மச்சூட்டிக்ஸுக்கு 20 சீட் இருக்குது. அதாவது இன்கேஸ் நீங்கள் M.Pharm-ல ஃபார்மச்சூட்டிக்ஸ் தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டாப் 20 அந்த மெரிட் படி இல்லை உங்களோட கம்யூனிட்டி படி கூட இந்த டாப் 20 நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஃபார்மச்சூட்டிக்ஸே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி ஃபார்மச்சூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் 14 சீட்டு தான் இருக்குது, ஃபார்மகாகனசியில் 20 சீட் இருக்குது, ஃபார்மகாலஜியில் ஓவராலாகவே 10 சீட்ஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஓவரால் M.Pharm கோர்ஸுக்கு 64 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் அவைலபிளாக இருக்குது. மீதி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், இப்போ இன்கேஸ் இந்த 64 தாண்டி இன்னும் ஒரு 300 பேர் இல்லை 200 கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ன்னு மேலே இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த காலேஜஸில் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இந்த 64 பேருக்கு மட்டும்தான் ஃபீஸு இயர்லி வந்து இயர்லி ஃபீ வில் பி ருபீஸ் 5000 ஒன்லி. ரிமைனிங் இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் சீட் கிடைக்கிற எல்லாருக்குமே ஃபீஸ் வந்து ருபீஸ் 55,000. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒன்லி த 64 மெம்பர்ஸ் வில் கெட் திஸ் ஃபீஸ், ரிமைனிங் பீப்புள் வில் கெட் 55,000 ஃபீஸ். இந்த சீட்ஸ் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் டு சேஞ்ச், இன்கேஸ் இது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதை பற்றி ஒரு நோட்டிஃபிகேஷன் அவங்களே விடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா சீட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த டென்டேட்டிவ் சீட்ஸ் அவைலபிள் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபார் த அட்மிஷன் ஆஃப் M.Pharm கோர்ஸ். ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் இந்த 64 வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாப் ஸ்கோர் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நான் மார்க் டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இதை நீங்கள் வந்து செப்டம்பர் 1 செப்டம்பர் 9 வரைக்கும் நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். இதை நீங்கள் அட்டன் பண்ணணும், இது ஃபுல்லாக ஆன்லைன் தான், நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில்ஸ் இங்கே இமேஜாக கொடுத்துட்றேன். டோட்டலாக 10 மார்க் டெஸ்ட்டு, ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 125 MCQs இருக்கும். எப்படி இந்த M.Pharm என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் 125 MCQs இருக்கும். உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்காக கிடைக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு தென் ஃபைனலாக நான் உங்களுக்கு ஸ்கோர் அனுப்புவேன், லைக் 125 நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டாகவும் அட்டன் பண்ணலாம், அட் த சேம் டைம் அந்த MCQs வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வரதுக்கான வாய்ப்புமே இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க யூ கேன் கம் அண்ட் ஜாயின். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோலேயே கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கான டியூஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ₹700, இதை நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள், ஐ வில் டெல் யூ த டீட்டெயில்ஸ். அண்ட் இதே மாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். அண்டிதென்ஸ் பை ஃப்ரம் வசந்த், முருகேசன்.